கிரிக்கெட் மைதானம் கட்டுவதில்தான் கோடி கணக்கில் ஊழல் செய்ய முடியும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அவர் அத்தொகுதிக்குட்பட்ட சரவணம்பட்டி, விநாயகபுரம், சின்னவேடம்பட்டி ஆகிய பகுதிகளில் இன்று காலை பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மத்திய அரசின் சாதனைகள் குறித்து எடுத்துரைத்த அண்ணாமலை 2047 ஆண்டில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற பெரும்பான்மை பலத்துடன் கூடிய அரசு மத்தியில் அமைவது அவசியம் என்றார். கோவையில் உலகத்தரம் வாய்ந்த கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பு குறித்தும் அண்ணாமலை விமர்சித்தார். இரண்டாயிரத்தி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்கின்ற உறுதியோடு இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக உலக நாடுகள் மத்தியில் வேகமாக வளரக்கூடிய ஒரு நாடாக மாறியிருக்கிறது. கிட்டத்தட்ட 8% வளர்ச்சியில் இருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த 25 ஆண்டுகள் ஒரு அற்புதமான ஒரு நாட்டை நாம் பார்க்க இருக்கின்றோம், ஒரு இளமையான நாட்டை பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக 2047 பிரதமருடைய கனவு வளர்ந்த பாரதமாக மாற வேண்டும் என்று இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு. நான் கோயம்புத்தூருக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொடுப்போம், கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுறதுக்கு முன்னாடி ரோட்டை போட்டு கொடுங்க தான் நான் கேட்கிறேன். கிரிக்கெட் ஸ்டேடியம் நாளை கட்டிடுவோம். இதனிடையே அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் விளம்பரத்திற்கு 1000 கோடி செலவிடும் தமிழக அரசு, அரசு ஊழியர்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற நிதி பற்றாக்குறை என காரணம் சொல்வது நியாயமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கட்டப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும், தமிழ்நாட்டில் மட்டும் 5 ஆண்டுகளாகியும் மருத்துவமனை கட்டப்படவில்லை என்றும் திமுக இளைஞரணி செயலாளரும் மாநில அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தருமபுரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்களை பட்டியலிட்டார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றி வருவதாகவும் தெரிவித்த அவர், மகளிருக்கு இலவச பயணம், மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்களை மற்ற மாநிலங்களும் தற்போது பின்பற்றி வருவதாக கூறினார். மத்தியில் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். 14,000 மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் தலைவர் அவர்கள் கல்வி ஊக்கத்தொகை கொடுக்கிறாங்க. இப்ப மாணவர்களுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்திருக்கிறார். மாணவர்களும் அரசு பள்ளியில படிச்சு கல்லூரி படிக்க போனா அவங்களுக்கு தமிழ் புதல்வன் அப்படின்னு திட்டத்திற்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை இந்த ஆண்டிலிருந்து வழங்கப்படும்னு தலைவர் சொல்லியிருக்கிறார். கிருஷ்ணகிரி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 5,88,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தலையொட்டி நாடு முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 16 சோதனை சாவடிகளில் 24 மணி நேரமும் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லை அருகே வந்த காரை நிறுத்தி தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது உரிய ஆவணமின்றி 4 பெட்டிகளில் 5,88,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. உரிய விசாரணைக்கு பிறகு இந்த நகைகள் கருவூல அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே உள்ள கிராமத்தில் நேற்றிரவு தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியில் வந்த காரை தடுத்து நிறுத்தி பரிசோதித்ததில் 4,00,000 ரூபாய் ரொக்கம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணத்தை கட்டட பொறியாளர் கொண்டு சென்றது தெரியவந்தது. திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ள தமிழக மீனவர்களின் படகுகள் அனைத்தும் மீட்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட பாம்பன், தங்கச்சிமடம், ராமேஸ்வரம் உள்ளிட்ட இடங்களில் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ் கனியை ஆதரித்து அனிதா ராதாகிருஷ்ணன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மீனவர்களின் 10 முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று தெரிவித்தார். தடை காலத்தில் வழங்கப்படும் 5,000 ரூபாய் தொகையை 8,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கியது, மீனவர்களுக்கு பட்டா வழங்க ஆணையிட்டது உள்ளிட்ட மீனவர்கள் நலனுக்கான பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளதாக அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இன்னைக்கு இந்திய கூட்டணி டெல்லியில ஆட்சி செய்கின்ற போது படகெல்லாம் கீழே அமைக்க
எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதற்காக அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளை மத்திய அரசு பயன்படுத்துவதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், விழுப்புரம் தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக ரவிக்குமார் பல நலத்திட்ட பணிகளை மேற்கொண்டுள்ளதாக கே பாலகிருஷ்ணன் கூறினார். அவங்களுடைய நோக்கம் எல்லாம் என்னவென்றால் எதிர்கட்சிகள் என்பது இருக்கக்கூடாது, எதிர்கட்சிகளை நிர்மூலமாக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சமக்குழி போட்டு புதைக்க வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட நிலையில். முன்னதாக விழுப்புரம் தொகுதிக்கு ரவிக்குமார் மேற்கொண்ட பணிகள் அடங்கிய இணையதளத்தின் QR கோடை கே பாலகிருஷ்ணன் வெளியிட்டார். கார்ப்பரேட் நிறுவனங்களின் நலனுக்காக மட்டுமே கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சி நடத்தியதாக கன்னியாகுமரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜயவசன் தெரிவித்துள்ளார். தோவாளை தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், பாஜக ஆட்சியில் மக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகியதாக தெரிவித்தார். கன்னியாகுமரியை உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தளமாக மாற்றி பொருளாதாரத்தையும் வேலைவாய்ப்பையும் உயர்த்துவேன் என்று கூறினார். காங்கிரஸ் கட்சி மக்களின் வாழ்வு மேம்படும் வகையில் தேர்தல் வாக்குறுதிகளை அளித்துள்ளதாக விஜய் வசந்த் தெரிவித்தார். பொய் சொல்லி வந்து ஆட்சிக்கு வருவது தூக்கி எறிகிற நேரம் வந்துருச்சு. நம்மளுடைய காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் மக்கள் ஆட்சி வரும், நம்மளுடைய